ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கடைசி வாரத்தில் இருந்துகிட்ருக்கோம். இந்த கடைசி வாரங்களில் நம்ம என்ன மாதிரி இந்த லாஸ்ட் வீக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கடைசி வாரத்துக்கான அந்த ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன விஷயம் நம்ம வந்து தப்பாக பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எல்லாமே கூட கவுந்துடும். ஸோ அதனால் இந்த டைமில் என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம இந்த லாஸ்ட் ஒன் வீக்கை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த கடைசி வாரங்களில் எல்லாருமே மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்குமே மெசேஜ் பண்ண வரைக்குமே இல்லை நேரில் பார்த்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் வந்து ரொம்ப பயமாக இருக்கிறது. ஸோ இது ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு பயம் தான். இப்போ ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் இயரில் வந்து ஒரு அஞ்சாறு டைம் கூட வந்து நடக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் விட்டால் அடுத்த மூணு மாதத்தில் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்சி பேங்கிங் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடந்துட்டுருக்கும். ஆனால் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம் விட்டோம்னா அதுக்கான அடுத்த வாய்ப்புங்கிறது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாய்ப்புகளை விட்டுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறப்ப இந்த கடைசி நேரங்களில் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாருக்குமே நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. நான் முதல்ல வந்து சொல்கிறது அதுதான், நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வெறுமனே நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, படித்து ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கடைசி நேரங்களில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பில்லாமல் முடிச்சுட்டு வர வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது. வெறுமனே நம்ம படிச்சிட்டோம் ஆனால் எனக்கு மார்க் வரல, ஆனால் சரியாக நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த கடைசி நேரங்களில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுல மேக்ஸிமம் பயம் இருக்கும். பயம்னா ஒன்று வந்து அவங்க வந்து என்னென்னா சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை அந்த ஃபீல்டுக்கு புதுசாக இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு அட்டம் கொடுக்குறவங்க இருந்தால் மட்டும்தான் பயம் இருக்காது, மற்றபடி நல்லா படித்த எல்லாருக்குமே பயம் இருக்கும், சரிங்களா? ஸோ பயம் நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் பயம் நல்லது, உங்களுக்கு பயம் இருக்க வரைக்கும் நல்லது தான். ஏன்னா பயம் தான் நம்மளை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியாக பண்ண வைக்கும். பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க முடியும். ஒரு பயம் தான், இல்லை எக்ஸாம்குள்ளே நம்ம இந்த இவ்வளோ டைம் தான் இருக்குது, இந்த எக்ஸாம் அடிச்சே ஆகணும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணியே ஆகணும், இவ்வளோ தூரம் சரியாக பண்ணியே ஆகணும், இவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண வைக்கும், உங்களை ஒழுங்கான கரெக்டான ஒரு வழியில் வந்து போக வைக்கும், சரிங்களா? ஸோ அதனால் பயம் நல்லது தான், ஆனால் அந்த பயம் உங்களை சாப்பிட்ற விட்டுறக்கூடாது, அந்த பயத்தை வச்சுட்டு பாசிட்டிவாக வச்சுட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ அந்த பயத்தினால ஒன்று ரெண்டு தான் நடக்கலாம், பயத்தினால ஒன்று வந்து மிஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அந்த வாய்ப்பை விட்டுலாம், அந்த பயத்தினால வந்து கோட்டை வெட்டலாம். ரெண்டாவது வந்து பயத்தை வச்சு ஜெயிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த பயத்தை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய அந்த பயத்தை வச்சு எப்படி ஜெயிக்கிறீங்களா தூக்குறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, பயம் இருக்குது, சரிங்களா? எஸ் இருக்குது, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம படித்த விஷயங்கள் இவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த படித்த விஷயங்களை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும், எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த வெற்றினுடைய எண்டு வந்து இந்த பயணத்தினுடைய எண்டு அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறது. ஸோ அதுக்கான பயணத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கும், நம்ம படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சிந்திக்கக்கூடாது, சிந்திக்கிறதுனால பயம் வந்துருச்சு, பயந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப சிந்திக்கிறனால தான் அது அடுத்த கட்டமான அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி போகுது, சரிங்களா? ஒருவேளை நம்ம வந்து படிக்காத டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருமா, ஒரு வேளை இப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்களா, ஒரு வேளை சயின்ஸ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டுருவாங்களா, ஒரு வேளை கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்டுருவாங்களோ, ஒருவேளை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம படிக்காத ஏரியாலாம் கேள்வி வந்துருமோ, இல்லை மேக்ஸ் கஷ்டமாக கேட்டுருவாங்களோ, அப்படி கேட்டுருவாங்களோ, இப்படி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற எல்லா நெகட்டிவ் சிந்தனைகள் சேர்ந்து தான் ஸ்ட்ரெஸ்டாகுது, சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்டான போக்குக்கு போகக்கூடாது அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப திங்க் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ தமிழ் படிக்கிறீங்களா, மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்களா, சயின்ஸ் படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது படிச்சுட்டுருக்கப்ப தமிழ் படிச்சுட்டுருக்கப்பே வந்து ஐயோ நான் வந்து 12th ஹிஸ்ட்ரி படிக்கலையே, 11th ஹிஸ்ட்ரி படிக்கலையே, சயின்ஸ் படிக்கலையே, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு போனீங்கன்னா இங்கே படிக்கிறதும் சரியாக பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ்டாகவும் ஆயிருவீங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அது பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததை இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, படித்ததை சரியாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதினாலே எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க, அதை முதல்ல நம்புங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கும் போது இப்போ இன்னும் நம்ம 5 நாள் 6 நாள் இருக்குல்ல, இந்த டைமில் படித்தது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அதை பண்ண எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க, அவ்வளோதான், பாசிட்டிவாக இருங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவாக இருங்க, போதுமானது. மெயினாக வந்து என்ன தெரியுமா, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சுற்றி இருக்கவங்க, அகாடமியில் இருக்கவங்க இல்லை யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு பயம் கண்டிப்பாக வரதான் செய்யும், சரிங்களா? கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை யூடியூப்பில் இருக்கவங்க மட்டும், உங்கள் அகாடமியில் இருக்கவங்க மட்டும் உங்கள் காம்படிஷன் இல்லை. காம்படிஷன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கான காம்படிஷன் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் வந்து இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து காம்படிட் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் ஹாலில் எல்லாமே மாறும், சரிங்களா? அதங்க நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறும். அதனால் அது மேலே நம்பிக்கை வைங்க, ட்ரஸ்ட் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் படித்தது மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க, சரிங்களா? அந்த நம்பிக்கை இருந்தாலே பயத்தை வச்சு சரியாக நம்ம ரிவிஷன் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா,
இந்த ஒன் வீக்கில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கடைசி வீக் இதுதான் கடைசி வீக்கு. இந்த கடைசி வீக்கில் வந்து மெயினான ஒன்று பண்ணக்கூடாது என்னென்னா வந்து புதுசாக நிறைய ஏதாவது எடுத்து வச்சு படிக்கிறது, அல்லது உங்களுக்கு கஷ்டமான அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது எடுத்து வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இப்போ நான் எடுத்து வச்சு வேறு ஏதாவது புதுசாக படிக்கிறேன் இல்லை அது படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படித்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க சரிங்களா. அது தப்பான ஒரு விஷயமாயிரும். பரவாயில்ல, இது வரைக்கும் படிக்காத விஷயங்கள் இருக்கா அதை விட்டுருங்க சரிங்களா. அது எல்லாமே எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் நம்புங்க. படித்த விஷயங்களை மட்டும் எடுத்து படிங்க, புதுசாக எதையும் படிக்க வேண்டாம். கடைசி வாரத்தில் இருக்கீங்க, புதுசாக எதையும் படிக்க வேண்டாம், இதில் டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த யூடியூப் சேனலில் யூடியூப் வீடியோஸை பார்த்து ரொம்ப டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். புதுசாக படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். அட்லீஸ்ட் இந்த ஒன் வீக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிருக்கணும். இப்போ இந்த கடைசி நேரங்களில் ஒன் ஹவர் லைவ், 2 ஹவர் லைவ், நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட தான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டிய நேரம் சரியா. ஸோ இந்த டைமில் யூடியூப்பில் வரக்கூடிய 1 ஹவர் 2 ஹவர் லைவை பார்த்து நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க சரியா. ஸோ அந்த யூடியூப்பில் வீடியோஸில் உங்களுடைய நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அதாவது தெரியாத குவஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை கடைசி எக்ஸாமில் எப்படி நம்ம இல்லை டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குன்னா பாருங்க சரிங்களா. இது ரெண்டு விஷயத்தை ஒன்று இது பண்ணும். ஒன்று வந்து டைம் வீண் பண்ணிடும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிரும். ஏன்னா வீடியோ பார்க்க பார்க்க ஐயோ அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நம்ம இன்னும் அதை பண்ணலையே இது பண்ணலையேன்னு இன்னும் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிரும். தயவு செஞ்சு யூடியூப்பில் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, உங்களுடைய ப்ரிப்ரேஷனை மட்டும் கவனம் செலுத்துங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து பற்றி பார்க்கலாம் சரிங்களா. பண்ணக்கூடியது ப்ராப்பராக இந்த லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் சரிங்களா. ஸோ இந்த ரிவிஷனை எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க, நான் லாஸ்ட் வீக்கில் வந்து தமிழ் மட்டும் படிக்கிறேன், இல்லை நான் ஜிகே வந்து படிக்கல தமிழ் படிச்சிட்டேன் எனக்கு ஜிகே மட்டும் நல்லா படிக்கல அதனால் ஜிகே மட்டும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சரிப்பட்டே வராது. ஏன்னா அது ஒன்று படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ஐயோ அது ரிவிஷன் பண்ணல அது மறக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இது மிஸ் ஆகும் சரிங்களா. இந்த கடைசி வீக்கில் அந்த பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மேக்ஸு அண்டு ஜிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த மூணுமே நீங்கள் டெய்லி இந்த வரக்கூடிய 6 நாள் டெய்லியுமே படிக்கணும், டெய்லியுமே பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் தமிழ் அப்படிங்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 50-60% டைம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அலோகேட் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ மார்க்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு கெப்பாபிலிட்டி இடமே வந்து நமக்கு தமிழுக்கு தான் இருக்குது. 100 கொஷின் அங்கே தான் வரப்போகுது. 100 கொஷின் மட்டும் இல்லை, 105-107 கொஷின் வரைக்கும் வரும். ஏன்னா திருக்குறள் அண்டு நமக்கு சங்க இலக்கியம் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நமக்கு யூனிட் 8லேயும் கொஷின் வரும். ஸோ அதனால் 107 கொஷின் வரைக்குமே அங்கேருந்து வரும். அதனால் தமிழ் வந்து இது பண்ணுங்கள், தமிழுக்கு 50-60% டைம் அதுக்கு ஒதுக்குங்க. மேக்ஸுக்கு வந்து ஒரு 10-20% டைம் வந்து அதுக்கு ஒதுக்குங்க. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 30% or 35% டைம் வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒதுக்குங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து அலோகேஷன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் தமிழுக்கு தமிழ் மேக்ஸ் ஜிகே இது ரெண்டுத்தையும் டெய்லி வந்து தொட்டுருங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் டெய்லி ஒரு 10 கணக்காச்சு வந்து இந்த ஒரு வாரத்தில் டெய்லி ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரு 10 கணக்கு ஒரு 5 கணக்கு 10 கணக்குன்னு அப்படியாச்சும் போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே முடிச்சிட்டேன் எல்லா மாடலும் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் அதை வச்சு பண்ணுங்கள். ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த கடைசி நேரங்களில் வந்து இந்த முக்கியமாக மறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் ரிவிஷன் பண்ணனா லாஸ்ட் 1 வீக்கில் டெய்லியும் ப்ராப்பராக ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஜிகே ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. டெய்லி ஒரு ஒன் சப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மறக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாருங்கள். மெயினாக வந்து நீங்கள் ஜிகேல டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் வரக்கூடிய டாப்பிக்கு சிலபஸில் வரக்கூடிய நேம் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் கொஷின் அதிகமாக ரிப்பீட் ஆகிற ஏரியாவோ அதெல்லாம் எடுத்து திருப்பி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னென்னா புதுசாக பார்க்காத டாப்பிக்கை வந்து இப்போ உட்காந்து பார்க்காதீங்க சரியா. ஸோ புதுசாக பார்க்கல நான் இந்த மாதிரி இந்த டாப்பிக் பார்க்கல அந்த டாப்பிக் பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. கடைசி நேரங்களில் ஷார்ட்கட்டை தேடி ஓடாதீங்க. ஏன்னா நீங்கள் கடைசி நேரங்களில் ஷார்ட்கட்டை தேடி ஓடும்போது அந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு மைண்டில் இருக்காது. அந்த ஒரு ஷார்ட்கட்காக பெரிய நிறைய வீடியோஸை பார்த்து டைமை வீண் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ அதனால் இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் பார்த்த மாடல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு ப்ராக்டிஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏதாவது இருக்கும் சரிங்களா, அதை மிஸ் பண்ணிட்டே பண்ணிடுங்க. இது வரைக்கும் பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது நான் ஒழுங்காக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. தென் வந்து ஜிகேல ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 11th 12th ஹிஸ்ட்ரியில் போய் ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. 11th 12th ஹிஸ்ட்ரியில் அந்தளவுக்கு கொஷின் வரதில்லை, மெயினாக 11th ஹிஸ்ட்ரியில் வரதில்லை. 12th ஹிஸ்ட்ரியில் 1 or 2 கொஷின் 1 கொஷின் வரலாம் அந்த மாதிரி வரலாம், ஆனால் வந்து அந்தளவுக்கு நமக்கு வரதில்லை. அதில் போய் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுற டைமில் அதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப 1 நாள் 2 நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்டுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துரும் சரிங்களா. அதில் டைம் வின் பண்ணிடுறதுங்க. மெயினாக 10th புக்கு 10th தான் உங்களுக்கு 10th பாலிட்டி 10th ஹிஸ்ட்ரி அண்டு 10th உங்களுக்கு யூனிட் 8 எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. 10th ஜாகிரஃபி இது மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. 11th 12th வந்து மெயினாக எக்கனாமிக்ஸ் லெசன் 9 லெசன் இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10th வரிகள்னு ஒரு லெசன் இருக்கும், தொழில்துறை தொகுப்புகள்னு ஒரு லெசன் இருக்கும், இந்த லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6th சிந்து சுமொழி நாகரிகம் குப்தர்கள், 7th டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த டாபிக்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தென்னிந்திய அரசுகள் இதெல்லாம் வந்து 6th 7th வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக எல்லா படத்துலையும் வந்து புக் பேக்கு பாக்ஸ் இருக்கு இல்லையா,
அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. நீங்கள் உள்ள கண்டென்ட் படிச்சிட்டோம், புக் பேக்காக வந்து பார்க்காமே போய் இல்லை புக் பேக் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி விட்ற வேணா, புக் பேக்கில் புக்கில் இல்லாத வார்த்தை கண்டென்ட் கூட புக் பேக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. 12th பாலிட்டிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால் அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஜிகே இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியே வாங்க. முக்கியமான ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மறக்குமோ அதெல்லாம் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து பார்த்துருங்க சரிங்களா. மெயினாக ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கண்டென்ட் அதுக்குள்ள யார் யார் இதில் வராங்க என்ன போர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லியுமே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா டெய்லி ஒரு டைம் அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்துருக்கேன். நம்மளே வந்து ஃபார்முலாஸ்க்கு ஒரே பேஜில் கம்பைலாக இருக்க மாதிரி ஒரு PDFலாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சு டெய்லி ஃபார்முலா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஜிகேலேயும் மறக்கக்கூடிய டாபிக் வந்து டெய்லி ஒரு டைம் வந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. பார்க்குறது மூலியமாக தான் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன மெயினாக வந்து பண்ணணும் அப்படின்னா 6th to 10th வரைக்குமான புக்கை திருப்பி 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 ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா அங்கே தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரப்போகுது. 11th to 12th சிலபஸ் பேஸ் பண்ணி இல்லை ஓல்டு புக் நீங்கள் வந்து படிக்கல, இப்போ நான் படிக்கிட்டேன்னா இப்போ படிக்க நமக்கு டைம் இல்லை. ஸோ ஓல்டு புக்கில் படிக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னா, மெயினாக இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அது 2015 மேலே 2020 வரைக்கும் இலக்கணம் கூட விட்டுருங்க. உரைநடை செயல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதில் பாருங்கள் நிறைய கொஸ்டின் ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு ஓல்டு புக்கில் இருந்தெல்லாம் சரிங்களா. அதனால் அது பாருங்கள். இல்லை கொஞ்சம் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் எனக்கு ஓல்டு புக்கு மட்டும் படிக்காமல் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நியூ புக்கில் இல்லாத ஓல்டு புக்கில் இருக்க சிலபஸ் டாபிக் இருக்குது. திருக்கடிகம், நான்மணி கடிகை இந்த மாதிரி, அதேமாதிரி உணவே மருந்து, தமிழக மகளிர் மகளிருடைய சிறப்புகள் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் தான் நியூ புக்கில் இல்லாமல் ஓல்டு புக்கில் இருக்குது. அதுலேருந்து ரிப்பீட்டாக கேள்வி வந்துகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், அந்த லாஸ்ட் டைமில் ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. இந்த மாதிரி சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. ஸோ சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் குரூப் ஒர்க்கே போட்டிருப்போம். அது இல்லாமல் ஒரு சில டாபிக் இருக்குது, இந்த விசை அண்ட் மரபியல் இந்த மாதிரி இந்த ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் புதுசாக படிக்கிறீங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து என்னென்னா இந்த புக் பேக்கு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதிகமாக சயின்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது சரிங்களா. அந்த டேரெக்டாக வரலனாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சிருந்தோம்னா அதை வச்சு கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்ஸில் இருந்து புக் பேக்கில் இருந்து அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் டைம் இருக்குன்னா உங்களுக்கு 10th 9th இருக்கு இல்லையா, 10th 9th 8th இதில் தான் மெயினாக வருது. மெயினாக 10th ஆரம்பிக்கலாம். 10th இருக்கக்கூடிய புக் பேக்கு சயின்ஸுடைய புக் பேக்கு பாக்ஸ் முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா மற்றலாம் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க சயின்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இதே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 1 இயருடைய கம்பலிஷன் PDF வந்து நம்மளே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே 140 pages இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் படிக்கலைன்னா அட்லீஸ்ட் அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு 2-3 தலைப்புகளாச்சும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து விருதுகள் சரிங்களா, விருதுகள் பேஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள். மூணாவது வந்து தமிழ்நாடுடைய கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாட்டை பற்றி கேட்கப்படும். அதில் தலைப்பாக கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், திட்டங்கள், மூணாவது விருதுகள். இந்த 3 இதாச்சும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதுலேருந்து தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக கொஸ்டின் வந்துட்டுருக்கு. இதை மட்டுமாச்சும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கடைசி வாரங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸை பார்த்து டைம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல இடத்துல தான் வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் நேரங்களில் இதெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நல்ல இடங்களில் கொடுக்குறாங்க. நல்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. ரெண்டு விதம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வீடியோஸ் போட்டோம்னா வியூஸும் அதிகமாகும், ப்ளஸ் வந்துட்டு நல்ல உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தில் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் படிக்கல, நான் எக்ஸாம் போகணும், அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகே. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கடைசி நேரங்களில் முழுமையாக நீங்கள் படித்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. கடைசி நேரங்களில் நிறைய வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கண்டென்ட் புதுசாக நான் கற்றுக்கிறேன், இதுலேருந்து கேள்வி வந்தால் என்ன பண்ணுறது, அதுலேருந்து கேள்வி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கற்றுக்கிறேன் அப்படின்னா அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் இருக்குது. அதுலேருந்து ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வருதுன்னா நீங்கள் இழந்தது வந்து ஒரு 10-15 கேள்வியாக இருக்கும் சரிங்களா. தயவு செஞ்சு அதனால் யூடியூப் சேனலில் லாஸ்ட் நேரங்களில் வீடியோஸில் ரொம்ப டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் படித்த எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. இப்போ ரிவிஷன் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் படித்ததுலேருந்து கேள்வி வந்து அதை நீங்கள் சரியாக அடிக்கலைன்னா அது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிரும் சரிங்களா. அதனால் அதே படித்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், எங்கெங்கே நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் திருப்பி 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 எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த ஒரு வாரங்களை முழுமையாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கடைசி நேரங்களில் தூங்காமல் படிக்கிறேன் அப்படிங்கிற இதில் வந்துட்டு உங்கள் உடலை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா தூங்காமல் படிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஸோ நமக்கு அடுத்த நாள் ரொம்ப டயர்டாகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளே கூட வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தூங்கிருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வச்சு தூங்கிருங்க. நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கிருங்க. இல்லைனா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறீங்கன்னா பகல் ஒரு 6 மணி நேரம் தூங்கிருங்க சரிங்களா. தூங்கிட்டு கரெக்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஹெவியான ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் படிக்கும்போது ரொம்ப நேரம் படிக்க முடியாது. அதனால அளவாக ஃபுட் எடுத்துக்கிட்டு கரெக்டாக தூங்கிட்டு வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி நேரங்களில் நமக்கு அதனாலேயே வந்து ஒரு சின்ன ஒரு இதாகிடும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க.
ஸோ தென் இந்த இமேஜுக்கான மேட்டர்லேருந்து வரலாம். ஸோ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டே இந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஹாலில் தான் நம்மளும் போய் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த மாதிரி நமக்கும் வந்து ஒருத்தங்க வந்து நமக்கு இதாக வந்து கண்காணிப்பாளராக இருக்க போகிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் ஆஸ்பிரண்ட்டாக போய் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமை கரெக்டாக இந்த இறைப்பட நாட்களில் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிட்டோம்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலில் போயிட்டு அந்த பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டு நம்ம வந்து நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத வாங்கிட்டு இந்த வாலில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் சரிங்களா. இது மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், தென் இந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதுதான் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும். இது ஒரு பாசிட்டிவான எண்ணத்துக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத வச்சுருந்தேன் சரிங்களா. ஸோ இதை நோக்கி பாசிட்டிவாக போங்க. தோற்றுருவோமோ இல்லை வந்து இந்த இடம் விட்டலாம் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஆகவே ஆகாது சரிங்களா. ஸோ நீங்கள் பாதி தான் படிச்சிருக்கீங்க இல்லை முக்கால்வாசி தான் படிச்சிருக்கீங்க இல்லை படிக்க கால் வயசு தான் படிச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி படிச்சது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி பாசிட்டிவாக போங்க. எது வேணால் நடக்கும், ஏன்னா அப்ஜெக்டிவ் தானே. ஸோ அதில் என்ன வேணால் நடக்கும், நமக்கு தெரியாத கொஸ்டின் கூட நிறைய கொஸ்டின் நம்ம கரெக்டாக கூட போடுவோம் அப்படிங்கிற எல்லா விதத்துலையும் ஒரு பாசிட்டிவோட போங்க சரிங்களா. பாசிட்டிவோட ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுறதை வெளிப்படுத்துறதை விடவே இன்னும் 20% அதிகமான ஒரு பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால் பாசிட்டிவாக போங்க சரிங்களா. ஸோ பயமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பயத்தை வச்சுக்கிட்டு பயங்கிறது நல்லது தான், அந்த பயத்தை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஃபயராக இருக்கணும் அந்த கடைசி ஒரு வாரம் அப்படிங்கிறது, ஃபயராக இருக்கணும். ஓகே பரபரப்பாக நம்ம வந்து எக்ஸாம் அதை நோக்கி படிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரோட இருங்க. பயந்து நொந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஆயிராதிங்க, ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதெல்லாம் வேணாம், ஃபயராக இருங்க சரிங்களா. கடைசி நேரங்களில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஓகேயா, பாசிட்டிவாக இருங்க. அதுக்கு தான் அந்த ஃபயராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருப்பேன் சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.